ஈரோடு நந்தா சுயிலாக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் டேம்லிருந்து ஈரோடு, கரூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் எல்பிபி பாசன பகுதியில் தண்ணி திறக்கப்பட்டு நெல் வந்து சாகுபடி செஞ்சாங்க. நெல் வந்து தற்சமயம் வந்து அறுவடை தொடங்கிருச்சு. அந்த அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடியாக கொள்முதல் பண்ணுது மார்க்கெட் கமிட்டியில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகிரி, கொடுமுடி, அவிழ்பூந்தரை, எலுமாத்தூர் போன்ற பகுதியில் அரசை நேரடியாக கொள்முதல் பண்ணுது. அந்த நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் வந்து தங்களுடைய விவசாய நிலங்களை அறுத்து நெல்லை வந்து விற்பனையாக கொண்டு வர்றாங்க. ஒரு கிலோ என்ன ரேட்டு கொள்முதல் பண்ணுறாங்க, புது ரக என்ன ரேட்டு, சன்ன ரக என்ன ரேட்டு கொள்முதல் பண்ணுறாங்க. நெல் அரசு கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் நேரடியாக கொண்டாந்து விற்பனை கொண்டாடும்போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். குறிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க விவசாயிகளுக்கு இதை அனுப்பிச்சு வைங்க. பொதுவாக நெல் எப்படி அறுவடை செய்கிறாங்க, எப்படி கொண்டு வந்து விவசாயிகள் விற்கிறாங்க, ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்குது, எப்படியெல்லாம் வந்து அரசு கொள்முதல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு இது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல நாலேஜாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பதிவிடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷனாக வந்துன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யூஸ்ஃபுல் வீடியோ தான் நம்ம பதிவு பண்ணுவோம். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களோட கண்கண்ட தெய்வம்னு பார்த்திங்கன்னா அது பவானி சாகர் அணை தாங்க. அந்த அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் நம்ம எல்பிபி பாசன பகுதி காளிங்கராயினுங்க. கூடுதலாகவும் பார்த்திங்கன்னா பவானி ஆற்றுலேருந்து காவேரியிலும் கலக்குதுங்க. இந்த பாசன பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நெல் பயிர் செய்கிறோம். அதில் ஆகஸ்ட் மாதம் ஆண்டுதோறும் வந்து பவானிசாகர் அணையிலிருந்து எல்பிபி பாசன பகுதிக்கு தண்ணி தீங்கி விடுறாங்க. இதில் வந்து அதிக அளவில் நம்ம நெல் பயிர் செய்கிறோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெல் விட்டதில் 30 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து நாற்றை பிடுங்கி நடுறோங்க. அது பார்த்திங்கன்னா நெல் ரகத்தை பொறுத்து 100 to 120 நாட்கள் 130 நாட்களில் பயிராகுதுங்க. அந்த ரகத்தை பொறுத்து நாட்கள் எடுத்துக்கு. அப்படி நாங்கள் நெல்லை வந்து பயிர் செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ கடந்த சில ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அரசு நேரடியாகவே விவசாயிகிட்ட இருந்து நெல் கொள்முதல் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது நல்ல ஒரு ஆதரவாக இருக்குதுங்க. ஒவ்வொரு மூட்டை எத்தனை கிலோ? 41 கிலோ மூட்டை சாக்கோட சேர்த்திங்க. கையில் அள்ளி போடுங்க. ரெண்டாயிரத்தி 2021 ஆம் ஆண்டுக்கான அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை தற்சமய திறந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரகம் ஏ 41 பார்த்தீங்கன்னா கிலோ 1 to 19.58 ரூபாய் குண்டு நெல்னு சொல்கிறாங்க. அந்த குண்டு நெல் ரகம் பார்த்தீங்கன்னா 19 ரூபா 18 பைசாவுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க கிலோ 1. மொடக்கூர்ச்சி தொகுதிக்கு உட்பட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை மொடக்கூர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சிவசுப்பிரமணி அவங்க வந்து திறந்து வச்சுருக்காங்க. இப்போ நேரடியாக அரசு நெல் கொள்முதல் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் மொடக்கூர்ச்சி யூனியன் சேர்மன் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்கள், சிவகிரி பேரூராட்சியின் முன்னாள் தலைவர் திரு பரம என்கிற ஆறுமுகம் அவர்கள், கொடுமுடி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் திரு பரமசிவம் அவர்கள், முன்னாள் உறுப்பினர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மண்டல மேலாளர் திருமதி பானுமதி அவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு விற்பனைக்காக நாம் வந்து விவசாயிகள் வந்து நெல் கொண்டு போகும்போது என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணுங்கிற லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதன்மையாக கிராம நிர்வாக அலுவலர் சான்றுங்க, நெல் விளைந்த நிலத்திற்கான பட்டாங்க, சிட்டா அடங்கலுங்க, பாஸ்புக் ஜெராக்ஸுங்க, நம்ம நெல் கொண்டு வர விவசாயியோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, விவசாயியோட ஆதார் அட்டைங்க,
மிஷின்லேருந்து நெல் அறுக்கும் போதுங்க அப்படியே டைரெக்டாக நம்ம டெய்லரில் டேக்ஸோட டெய்லரில் கொட்டிட்டோம்னா அப்படியே வந்து நேரடி அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து அப்படியே குட்டாங்குட்டோம் தூக்கிட்டு போயிடலாங்க. விவசாயிகள் அப்படி தான் கொண்டு வராங்க, டிராக்டரில் அப்படி கொட்டி கொண்டு வராங்க. ஒரு குட்டானுக்கு ஒரு குட்டான் வந்து நெல் கொட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி நெல் கொட்டும் போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு கொட்டிடலாங்க. தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தா ஃபீலாக்கில் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.